அப்படி ஒரு கொடுமை அதுவும் 2023 நடக்குது அப்படின்னா கிறிஸ்துவர்களுக்கும் அந்த சாதி வெறி பிடித்த அந்த இந்துத்துவ சக்திகளுக்குமான பிரச்சனை தான். இந்த கலவரங்கள் எல்லாமே அங்கு ஆள்கிற பாஜக அரசால் திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு த்ரிஷா வந்து விஜயினுடைய மனைவியா எல்லாத்துக்கும் மேல என்னன்னா இப்ப ஒரு கல்லூரி மாணவர்களுடைய ஒரு தலையாய கவலையாக லியோ படத்துல த்ரிஷா உயிரோட இருப்பாங்களா செத்து போயிடுவாங்களா அப்படின்னு இருக்கிறதுலாம் உண்மையில கிட்டத்தட்ட அவர் விஜய்க்கு வந்து அந்த பதிலடியை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரஜினி ரசிகர்களே விஜய்க்கு ஆதரவா மாறி விஜய் படம் வந்து அதிகமா கலெக்ட் ஆகுது, அதனால அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம். இல்ல இல்ல, ரஜினிக்கு அந்த பெயின் இருக்கு. விஜயை விட அதிகமாக அவங்க படம் வசூல் பண்ணும்போது இல்லைங்க, தனுஷ் தான் சூப்பர் ஸ்டார், சிம்பு தான் சூப்பர் ஸ்டார், நாளைக்கு நம்ம சொல்லுவோம். அவரும் இவரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது, கனவில் கூட அந்த காம்பினேஷன் நடக்காது. பெய்டு குரூப், இணைய கூலிப்படைகளால் பில்டப் பண்ணப்பட்டது தான் சிவகார்த்திகேயன். கமல்ஹாசனை ஏன் வந்து முன்னிலைப்படுத்தி பண்றாங்கன்னா கமலுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், சுருக்கமா சொல்லணும்னா உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து விரைவில் அரசியலுக்கு வரப்போறார், அந்த முடிவை அவர் எடுத்துட்டார். நீங்க பாஜக அரசை கண்டித்து நீங்க அறிக்கை விடணும்னு யாரும் கேட்கவே இல்லை, அந்த சம்பவத்தை கண்டித்து நீங்க அறிக்கை விடுறது உங்களுடைய கடமை இல்லையா? நீங்க வந்து அரசியலுக்கு வர்றீங்க வரல, இப்போ திமுக வாக்கை விஜய் பிரித்தால் யாருக்கு லாபம்? விஜய் சினிமாவுக்கு வருவதற்கு முன் சினிமா துறை அழிஞ்சு போயிடுச்சா? இல்லை அயலானை பொறுத்த வரைக்கும் இவங்க தீபாவளி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க, பட் ஆனால் அந்த படம் வெளிவருவதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த கடன் அப்படியே சிவகார்த்திகேயன் தலைக்கு வந்துச்சு. சிவகார்த்திகேயனுடைய குணமே என்னன்னா அவரை கை தூக்கி விடுகிறவர்களை தான் முதல்ல வந்து அவர் அனைவருக்கும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு சினிமா சார்ந்த சுவாரஸ்யமான பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சதுக்காக எப்பவும் போல நம்ம பத்திரிகையாளரும் மற்றும் திரைப்பட விமர்சகருமான வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். முதலாவதா சினிமா சேனல் அப்படின்றதுனால சினிமா சார்ந்த பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிட்டு வரும், அது சார்ந்த நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான சூழல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, மணிப்பூர் விவகாரம். எப்பவோ நடந்துருச்சு மே மாதமே, ஆனா இப்பதான் அதற்கான தகவல்கள்லாம் கசிஞ்சு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது சார்ந்த ஒரு பத்திரிகையாளரா உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்லை உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுகிற அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு கணம் உடைந்து போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு கொடுமை அதுவும் 2023 நடக்குது அப்படின்னா அப்போ நம்மளாம் எங்கே இருக்கோம், மீண்டும் கற்காலத்துக்கே போயிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு அந்த சம்பவங்கள்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேலோட்டமாக எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு இனத்துக்கு எதிராக மணிப்பூரில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அது தொடர்பாக ஒரு கலவரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஊடகங்களும் அப்படி தான் செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அங்கு நடக்கிற பிரச்சனை என்பது இரண்டு சாதிகளுக்கு இடையிலான பிரச்சனை இல்லை, ரெண்டு இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது, இரண்டு மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி இனத்தவர் குக்கி இனம்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர்கள். இப்போ அங்கே நடக்கிறதே பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கும் அந்த சாதி வெறி பிடித்த அந்த இந்துத்துவ சக்திகளுக்குமான பிரச்சனை தான் அது. அதை ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து அதை வேறு மாதிரி திசை திருப்பிட்டாங்க. இப்போ குஜராத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் வந்து எப்படி இந்த சிறுபான்மை இஸ்லாமியர்களை வேட்டையாடினார்களோ கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு கொடூரம் தான் இன்றைக்கு மணிப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் குறிப்பிட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி நடந்த சம்பவம் அது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே வந்து அந்த வீடியோ வெளியே வராமல் எங்கேயும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா மணிப்பூரில் இந்த இணையதள சேவைகள்லாம் முடக்கப்பட்டிருந்தது, அதனால் இந்த விஷயம் வந்து வெளியில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 மாதம் கழித்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா ஏன் இணையதள சேவை முடக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த சம்பவம், இந்த வீடியோ அங்கே ஆள்கிற பாஜக அரசுக்கு கவனத்துக்கு போய் இது வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால தான் அந்த இணையதள சேவையே முடக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஏன் அந்த சம்மந்தப்பட்டவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? இன்றைக்கு அந்த வீடியோ வெளியாகி உலகம் முழுக்க ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா நான் வந்து இவரை கைது பண்ணிட்டேன், அவரை கைது பண்ணிட்டேன், 2 பேரை பண்ணிட்டேன், 3 பேரை பண்ணிட்டேன்னு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அப்போ இது உங்களுக்கு முன்பே தெரியும் அப்படின்னா நீங்கள் முன்னாலே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கலாம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரணத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாம், அப்போ எதுவுமே செய்யலை. ஸோ இதன் மூலம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கலவரங்கள் எல்லாமே அங்கு ஆள்கிற பாஜக அரசால் திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு வன்முறை தான்.
உங்களுக்கு தெரியும் பாஜக கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தம், இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ராமர் கோயில் கட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்துத்துவ சித்தாந்தங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்தை தான் குஜராத்தில் பண்ண அதே விஷயத்தை தான் இப்போ மணிப்பூரில் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் கண்டிக்கணும், இன்னொரு பக்கம் வெட்கி தலை குனியணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சார்ந்த கேள்விகளை நாமும் எழுப்பணும்னு நினச்சது சமூக அக்கறை உள்ள ஒரு ஊடகமாக நம்ம செயல்படணும். இல்லை நிச்சயமாக தான், ஊடகங்கள் என்பது பார்த்திங்கன்னா இப்போ பார்வையாளர்களுக்கு சும்மா கிளுகிழுப்பையும் கிளர்ச்சியையும் தருகிறது அல்ல, அது நம்ம வேலை கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குற அந்த பார்வையாளனுக்கு ஒரு செய்தியை நம்ம எடுத்துகிட்டு போகணும், அந்த செய்தி அவனிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த தகவலும் அவர்களிடம் சரியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இப்போ தொடர்ந்து நம்மளுடைய பணியை செய்ய தொடங்கிடலாம். இது நிச்சயமாக பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு அவசியமான ஒரு செய்தியாக இருந்திருக்கும். அடுத்ததான் நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, சினிமா சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது எப்பவும் போல விஜய் அவர்கள் தான். லியோ திரைப்படத்தோட சில காட்சிகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணலனாலும் சில கேள்விகள் அது சார்ந்து எழுப்பப்படுது சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட. அப்போது த்ரிஷாவோட போர்ஷன் இப்படி இருக்கும், இது கைதி மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, நம்ம ஏற்கனவே அந்த லியோ படத்தினுடைய ஒரு அவுட்லைனே நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதுக்கு முன்னால் நீங்கள் விஜயை வைத்து இந்த கேள்வி ஆரம்பித்ததுனால விஜய் தொடர்பாக இன்னொரு பதிலும் கூட சொல்ல வேண்டியது முக்கியம் நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நான் முதல்ல பேசின அந்த மணிப்பூர் விஷயங்கிறது அந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே மனசு பதறும். நீங்கள் வந்து அடுத்த வேளை சோறு கூட நம்ம தொண்டையில் இறங்காது. ஸோ அந்தளவுக்கு நம்மளை அதிர்ச்சியை உண்டாக்கிய விஷயம். ஆனால் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற விஜய் இது குறித்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கலைன்னா அவர் யாருக்கு பயப்படுறாரு? நீங்கள் பாஜக அரசை கண்டித்து நீங்கள் அறிக்கை விடணும்னு யாரும் கேட்கவே இல்லை. அந்த சம்பவத்தை கண்டித்து நீங்கள் அறிக்கை விடுறது உங்களுடைய கடமை இல்லையா? நீங்கள் வந்து அரசியலுக்கு வர்றீங்க வரல அது வேறு விஷயம், நீங்கள் பெரிய நடிகர் அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு மனிதனாக இதை கண்டிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் இந்த கடமையை நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டால் பத்தாது. விஜய் ரசிகர்கள் விஜயை நோக்கி கேளுங்க, அப்போ தான் அவருடைய அரசியல் வருகையினுடைய நோக்கம் வந்து உங்களுக்கெல்லாம் புரியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ லியோவை பற்றி நீங்கள் கேட்குற கேளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ லியோ படத்தில் த்ரிஷா வந்து விஜயினுடைய மனைவியாக நடிக்கிறார், அதுதான் அந்த படத்தினுடைய கதை. ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் பார்த்திபன், ஒரு காஃபி ஷாப் வச்சுருப்பார், அங்கே அவர் மனைவி குழந்தைகளோடு இருப்பார். அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்கும், அப்போ வந்து இவர் ரியாக்ட் பண்ணி அதனால் வந்து அந்த மாஃபியாக்களில் ஒருத்தன் பாதிக்கப்படும் போது இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அளவில் செய்தியாக மாறும்போது விஜயுடைய இருப்பிடம் அவருடைய முன்னாள் எதிரிகளுக்கு தெரியுங்கிறது தான் அதனுடைய லைனு. அப்போ இந்த போர்ஷனுங்கிறது படத்தில் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த அதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆடியன்ஸோட கேள்வி என்னவா இருந்துச்சு அந்த காலேஜ் ஈவெண்ட்டில் லோகேஷ் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்களும் ஒன்றும் பண்ணிட மாட்டீங்களே, எல்லா படங்கள்லையும் உங்களுக்கும் லவ்வுக்கும் செட் ஆகுது, யார் பாஸ் பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. த்ரிஷாவை எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வழக்கமான பாணியில் ஹீரோயின்ஸை கொலை பண்ணுற சீன் இருக்காது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் கைதி அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் ரொமான்டிக்கல் சாங் எதுவும் இல்லை, கைதியில் பாட்டே கிடையாது. ஸோ லியோவில் விஜய் அவர்களுக்காக ஒரு பாட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையன்றது தெரியல. ஸோ இதெல்லாம் தான் கேள்வியாக அடுத்ததாக எழுப்பப்படும். இல்லை, அது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஃபியா பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் தான். த்ரிஷாங்கிறது என்னன்னா, அந்த கதாநாயகன் ஒரு பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்கிருந்து மறைந்து மறந்து வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான், மனைவி குழந்தைகளோட இருக்காங்கிறத காட்டுவதற்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு கதாநாயகி தேவைப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு விஜய் வந்து ஒரு 300 கோடி 350 கோடி வியாபார மதிப்புள்ள ஒரு நடிகராக இருக்கும்போது அவருக்கு ஜோடியாக ஒரு இளம் நடிகையை தானே போடுவாங்க, அதுதானே லாஜிக். இன்றைக்கு யார் இளம் நடிகை அப்படின்னு தான் தேடி போவாங்க. அப்படி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னே அவர் கூட நடித்த த்ரிஷாவை போடுறாங்க அப்படின்னா அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த கதையில் உள்ள அந்த கேரக்டர் வந்து ஒரு மெச்சூர்டான கேரக்டர், அதற்காக தான் அவங்க த்ரிஷாவை போட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, இப்போ ஒரு கல்லூரி மாணவர்களுடைய ஒரு தலையாய கவலையாக லியோ படத்தில் த்ரிஷா உயிரோடு இருப்பாங்களா செத்து போயிடுவாங்களா அப்படின்னு இருக்கிறதுலாம் உண்மையில் கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த விஷயம் பேசும்போது ஏற்கனவே நம்பர் ஒன் யாருன்ற பிரச்சனையை கேள்வியாக எழுப்பி அதற்கு விஜய் தான் நம்பர் ஒன்னு நீங்கள் ஒரு பதில் கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய பூதாகரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ மீண்டும் ஹுக்கும் அப்படின்ற பாடல் மூலமாக ஜெயிலரில் விஜய் அவர்களுக்கு ரிப்ளே தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, கொந்தளிச்சிட்டு இருக்காங்க.
இப்பவும் சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவரோட ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? இல்ல உண்மை, அந்த பாடலை கேட்கும் போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. கிட்டத்தட்ட அவர் விஜய்க்கு வந்து அந்த பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று, நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த யார் சூப்பர் ஸ்டாருங்கிற சர்ச்சையை வந்து தொடங்கி வச்சதே நான் தான். அதுக்கப்புறமா தான் அந்த வாரிசு பட ஆடியோ லான்ச்சில் வந்து சரத்குமார் பேசினார், இல்லை விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. பட் இந்த பாடலில் ரஜினி தரப்பிலிருந்து அவருடைய குரலாக இருக்கிற அந்த வரிகள் எல்லாம் எனக்கு கொடுத்த பதிலடியாக நான் சொல்ல முடியாது. அது வந்து பெரிய அபத்தமாக இருக்கும். ஆனால் அது விஜய்க்கு கொடுத்த பதிலடி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அந்த வாரிசு ஆடியோ லான்ச்சில் வந்து சரத்குமார் பேசுகிறாரு, விஜய் தான் ரியல் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு பேசும்போது அடுத்து பேச வந்த விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை மறுத்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெருந்தன்மையான விஷயமா இருந்திருக்கும். இது மாதிரி சரத் சார் ஏதோ ஒரு அன்புல சொல்லிட்டாரு, நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது, ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா ரஜினி ரசிகர்களே விஜய்க்கு ஆதரவாக மாறியிருப்பாங்க. ஆனால் அதை ஆமாம் நாளைக்கு ஒரு அரசியலுக்கு வரப்போகும்போது நாளைக்கு இவர்களே கூட ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஜினி என்ன இருந்தாலும் அரசியலுக்கு வரப்போறது இல்லை. அப்போ விஜய் வந்து நம்ம தலைவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு, அப்போ நம்ம அவருக்கு ஓட்டு போடுவோம்னு கூட கருணை அடிப்படையில் அவங்க முடிவு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த வாய்ப்பை வந்து மௌனமாக இருந்து விஜய்க்கு எடுத்துக்கிட்டாரு. யோசிக்கல அவர் என்னன்னா, அந்த அவர் சரத்குமாருடைய அந்த புகழுரையை பாராட்டுரையை தன் மௌனத்தின் மூலம் அப்படி ஏற்றுக்கொண்டார். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ மௌனம் சம்மதம்ங்கிற மாதிரி அப்போ அவர் அமைதியாக இருந்தது, அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு துணியை கொடுத்துருச்சு. அது வந்து நிச்சயமாக ரஜினியை வருத்தமடைய வைத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான்லாம் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சொன்ன கருத்தும் சரி, சரத்குமார் சொன்ன கருத்தும் சரி, அதுக்கப்புறம் ஊடகங்களில் நடந்த விவாதங்களும் சரி, ரஜினியை வந்து பெருசாக பாதிச்சிருக்காது. அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருத்தர். இன்னொன்று, ஆன்மீகத்தில் வேறு அவருக்கு பயங்கர ஈடுபாடுங்கிறதுனால இந்த புகழையெல்லாம் கடந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த ஜெயிலர் படத்தினுடைய பாடல் வரிகளை எல்லாம் கேட்கும் போது இல்லை இல்லை, ரஜினிக்கு அந்த பெயின் இருக்குது, அதுதான் பாடல் வரியாக வெளிவந்திருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. சில பேர் சொல்லலாம், எங்க அந்த பாடல் வரிக்கும் ரஜினிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ட்டு. ரஜினி உட்பட எல்லா பெரிய நடிகர்களின் பாடல் வரிகளும் அந்த நடிகர்களின் ஒப்புதலோடு தான் பதிவு செய்யப்படுது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இப்படி ஒரு வரி இருக்கிறது வந்து ரஜினிக்கு தெரியாமல் எப்படி அந்த படத்தில் வரும்? பேரை பறிக்க 100 பேர், பட்டத்தை பறிக்க 4 பேர் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர் யார் அப்படின்றதெல்லாம் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்களோட பேரையும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்க போறீங்க? இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை குறித்த விஷயமா இருக்காது. அது நிச்சயமாக அது விஜயை குறித்தது தான். ஏன்னா சரத்குமார் இப்படி சொல்லும் போது விஜய் அமைதி காத்தார். அவருக்கான பதிலடி தான் அது. நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு கருத்தை வைக்கிறோம். இன்னொன்று, நம்ம விஜயுடைய ரசிகர்லாம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற வசூல் நிலவரங்களை வச்சு ரஜினி படத்தை விட விஜய் படம் வந்து அதிகமாக கலெக்ட் ஆகுது. அதனால அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம். நாளைக்கே வேறொரு நடிகர், இப்போ இன்றைக்கு வளர்ந்து வருகிற தனுஷோ சிம்புவோ விஜயை விட அதிகமாக அவங்க படம் வசூல் பண்ணும்போது, இல்லைங்க தனுஷ் தான் சூப்பர் ஸ்டார், சிம்பு தான் சூப்பர் ஸ்டார் நாளைக்கு நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம வந்து யாருடைய ரசிகனும் கிடையாது, நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஆமா சார். ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு மேல் நோக்கி சொல்றதுக்கும் பிரச்சனை, கீழையும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய்க்கு போட்டியாக உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா வசூல் ரீதியா வரவங்க தானே நீங்க மேல வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஒரு மாஸ் ஆடியன்ஸை பிடிச்சாரு. ஏற்கனவே விஜய் அவர்களே அவரோட வயலை சொல்லியிருக்காரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சாருன்னு. அதற்கேற்ற மாதிரி மாவீரன் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து விஜய்க்கு போட்டியாக வந்துகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் ஒரு டாக் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆனால் இந்த டாக் இருக்கு அப்படிங்கிறத விட இப்படி ஒரு டாக் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆரம்பத்தில் அப்படி வந்தார், மெல்ல அப்படி வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி மிஞ்சுகிற நடிகராக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஆமாம். ஆனால் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஸ்டாராக கிரியேட் பண்ணப்படுறார், உருவாக்கப்படுகிறார். அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு பணம் கொடுத்து இவர் வந்து பிரின்ஸு, இவர் என்ன பிரின்ஸு, எந்த நாட்டினுடைய இளவரசர் இவர், இவர் வந்து பிரின்ஸ் சிவகார்த்திகேயன். அப்புறம் சிவகார்த்திகேயன்கிற பேரையே எஸ்கேன்னு சுருக்கிறது. என்னன்னா எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆருடைய பேரை எம்ஜி ராமச்சந்திரன் எப்படி எம்ஜிஆர் ஆனார், அஜித்குமார் ஏகே ஆனார், அது மாதிரி இவர் எஸ்கே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு குரூப், இணைய கூலிப்படைகளால் பில்டப் பண்ணப்பட்டது தான் சிவகார்த்திகேயனுடைய இமேஜுங்கிறது. அதுக்கப்புறம் விஜய் படத்தினுடைய வசூல் இருக்குல்ல, அது கிட்ட கூட எந்த நடிகருடைய படமும் வராதுங்கிறது தான் உண்மை. இப்போ இவருடைய படமே பார்த்தீங்கன்னா 50 கோடி வேர்ல்டு வைடுங்கிறாங்க, ஆனால் உண்மையில் 50 கோடியே கிடையாது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப், இது ஒரு வெற்றி படம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணப்பட்ட விளம்பரம் தான் அது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3வது நாளே அந்த படத்தினுடைய கலெக்ஷனுங்கிறது வேர்ல்டு வைடே குறைஞ்சிருச்சு. அதுதான் ஃபேக்ட். ஆனால் அதை மறைச்சிட்டு
இவங்க வந்து ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடி இதை ஒரு வெற்றி படம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணைய கூலிப்படைகளை வச்சு இவர் சின்ன ரஜினி குட்டி விஜய் அப்படிங்கிற மாதிரியான பட்டப்பெயரோடு இவருக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான் சரியாக பொருந்தும். ஊர்க்குருவி பருந்தாகுது பருந்தாகுது அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு சூர்யா அவர்கள் ஞாபகம் வர்றாரு. கங்குவாவோட கிளிம்ஸ் வந்து அடுத்து விட போகிறாங்க. ஸோ 23rd, 7th, மறுபடியும் 23rd, அதாவது ஒரு டேட் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கிளிம்ஸ் வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ம்ஸ் வந்து ஒன் சைடு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க. கிளிம்ஸ் வீடியோ பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லை பார்த்துட்டீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம அந்த பட நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஒரு முக்கிய நபர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த படம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸு, அதனால் நாங்கள் எந்த ப்ரொமோஷனும் இப்போ பண்ணுற ஐடியா இல்லை, அதே நேரம் அவருடைய பிறந்த நாளுங்கிறதுனால ஒரு போஸ்டர் மட்டும் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு அவர் சொன்னார். அதை நம்பி தான் நாங்கள் வலைபேச்சிலேயே அதை பற்றியெல்லாம் பேசணும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காட்சிகள் மாறி ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டா என்னங்கிற மாதிரி ஏதோ ஒன்று விடுறாங்க போல இருக்கு. பட் என்ன இருந்தாலும் அந்த படம்ங்கிறது அடுத்த வருஷம் 2024 மிடில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் தான். இன்னும் சொல்ல போனால் ஷூட்டிங்கே அந்த படத்துக்கு முடியல. இப்போ 18th வரைக்கும் கொடைக்கானலில் அந்த படத்தினுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளவுதான் அந்த படத்தை பற்றின தகவல். ஸோ இந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வரப்போகிற விஜயிடம் கேள்வி எழுப்புங்கள் ரசிகர்களே, அவங்க ரசிகர்களே சொல்லி குறிப்பிட்டு சொன்னீங்க. அப்போ தான் சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பயங்கர வைரலாயிட்டு, அது உண்மையா ஃபேக்கான கூட தெரியல. செப்டம்பர் 17 தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. படமே அதுக்கு அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடக்கு? இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த முயற்சியும் நடக்கிறதா தெரியல. நம்ம வந்து தொடர்ந்து அவர்களுக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்டலாம் பேசிட்டு தான் இருக்கோம். பட் அந்த மாதிரி எந்த முயற்சியும் நடக்கலை. பட் விஜய் வந்து விரைவில் அரசியலுக்கு வரப்போகிறார், அந்த முடிவை அவர் எடுத்துட்டார். ஸோ அதை நோக்கி தான் இந்த மாணவர்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புன்னு அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. மற்றபடி செப்டம்பர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஏர்லியாக தான் நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய கணிப்பு வந்து அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் அவர் அரசியலுக்கே வருவார். அதுதான் அவர் சரியான விஷயமாக அவர் ஆரம்பத்தில் நினைத்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கே அவரை களம் இருக்கணும்னு சில சக்திகள் நினச்சி அவரை என்னன்னு கேட்டிங்கன்னா டியூன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சக்திகள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னா, இப்போ அவருடைய நோக்கம் என்பது நம்ம கட்சி ஜெயிச்சு நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உட்காரணும் அப்படிங்கிறது விஜயனுடைய நோக்கமாக இருக்கும். அது நம்மை போன்றவர்களுக்கு வந்து அது அவசியம் இல்லைன்னு தோணாலும் அவருடைய ரசிகர்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் அதே விஜய் 2024 மக்களவை தேர்தலுக்கு அரசியலுக்கு வர்றேன் அல்லது அரசியலுக்கு வருகிறார் என்றால் அப்போ அதனுடைய காரணம் என்னவா இருக்கும்? அவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிட போறவர் கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவருடைய கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த தேர்தலுக்கு அவர் அரசியலுக்கு வரணும்? ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலுக்கு கமல்ஹாசன் வந்து கடைசியில் அவர் டெபாசிட் வாங்கவே இல்லை, அதுதான் நடவடிக்கை. அப்போ அவருக்கு நடந்தது நமக்கு நடக்கணும், அவருக்கும் தெரியும் தானே. அதையும் மீறி ஏன் வர்றாரு அப்படின்னா, வேற யாரோ அவரை இயக்குகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வேற யாரோ என்பவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது திமுகவின் வாக்குகளை பிரிப்பது. அப்போ திமுக வாக்கை விஜய் பிரித்தால் யாருக்கு லாபம் இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணி. அதிமுக பாஜக மாபெரும் இழப்பாயிடுமா இல்ல பாதிப்பாயிடுமா, தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ரொம்ப வசூல் ரீதியான வரவேற்பு இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்களா இப்படின்லாம் சொல்லி சில இன்டர்வியூஸ்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அது ஒரு அபத்தமான கேள்வி, அபத்தமான அனாவசிய கவலை அப்படின்னு தான் சொல்லலாம். சினிமாங்கிறது ஓடுகிற ரயிலும் சினிமாவும் ஒன்று தான். அந்த ரயில் வந்து யாருக்காகவும் நிற்காது, அந்த ரயில் தன் போக்கில் போயிட்டே இருக்கும். ஏறுறவன் ஏறலாம், இறங்குறவன் இறங்கலாம், யாருக்காகவும் அது நிற்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்ன கேட்குறேன், விஜய் சினிமாவுக்கு வருவதற்கு முன் சினிமா துறை அழிஞ்சு போயிடுச்சா? இல்லை இல்லை, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 350 படங்கள் வருது, அதில் ஒரு படம் தான் விஜய் படம். அப்போ 349 படம் வேற யாரோ நடித்த ஒரு படம் தான். அப்போ திரையுலகம் என்பது விஜயினுடைய படங்களை மட்டும் நம்பி சர்வைவல் பண்ணலை, அதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் விஜய் படத்தை ஒரு தயாரிப்பாளர் தான் தயாரிப்பார், அந்த தயாரிப்பாளர் தான் லாபம் அடைவார். ஆனால் இண்டஸ்ட்ரியில் எத்தனை தயாரிப்பாளர்கள் இருக்காங்க? அப்போ எல்லாருக்கும் விஜய் தான் படியலக்கிறாரா? அப்படியெல்லாம் கிடையாது. விஜய் படத்தினால் என்ன நன்மை அப்படின்னா, இப்போ அவருடைய படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 நடக்குது அப்படின்னா, தினமும் ஒரு 100-150 பேர் அந்த படத்தில் பணியாற்றுவார்கள். அப்போ அவர்களுடைய சர்வைவலுக்கு இந்த படம் வந்து உதவும். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை படைக்கும், அது வந்து தியேட்டர்காரர்களுக்கும் அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கும் லாபத்தை கொடுக்கும். அவ்வளவுதான்
விஜய் படம் செய்கிற வேலை. அப்போ விஜய் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்த நிரப்ப போகிறார், அவ்வளோதானே. மற்றபடி திரையுலகமே முடங்கி போயிடும், அதுக்கப்புறம் தியேட்டர்லாம் இடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவாங்கிறதெல்லாம் ஒரு அனாவசிய கவலை தானே அதெல்லாம். சிறப்பு சார். ஓகே, அயலான் படம் என்னாச்சு? மாவீரனுக்கான எல்லா ப்ரொமோஷன் முடிஞ்சு சக்ஸஸ் மீட்டை வச்சு முடிச்சுட்டாங்க. அயலான் என்ன நடந்துகிட்டு இருக்கு, வருமா இந்த தீபாவளிக்காவது? இல்லை, அயலானை பொறுத்த வரைக்கும் இவங்க தீபாவளி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த படம் வெளிவருவதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, அந்த படத்தை ஆரம்பித்தது ஆர் டி ராஜா அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசரு. அவர் தான் சிவகார்த்திகேயனை உருவாக்கியவர். என்ன, அவர் இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஒருத்தர் கிடையவே கிடையாது. அப்படி உருவாக்கிய ஆர் டி ராஜாவையே ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் வெளியில் அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா, ஆர் டி ராஜா சிவகார்த்திகேயனுக்காக வாங்கின கடனை ஆர் டி ராஜாவே கட்ட சொன்னார். அவர் ஒரு கட்டத்தில் என்னால் முடியாதுங்க, ஏன்னா அது உங்களுக்காக வாங்கின கடன் அப்படின்னு அந்த கடன் அப்படியே சிவகார்த்திகேயன் தலைக்கு வந்துச்சு. சிவகார்த்திகேயன் அந்த கடனை வந்து தானே சம்பாதிச்சு அடைக்கணும்னு தோணாமல் என்ன பண்ணுறாருன்னா, வேறொரு கால் ஷீட் கேட்டு வந்த வேறொரு தயாரிப்பாளர்கிட்ட அதை அப்படியே கைமாற்றி விட்டார். கேஜேஆர் ராஜேஷ்னு ஒரு தயாரிப்பாளர், அவர் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு படம் தயாரிக்க முன் வரும்போது இவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து இத்தனை கோடி கடன் இருக்குது, அந்த கடனை நீங்கள் அடைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு டேட்டு தர்றேன், மூணு படம் டேட்டு தர்றேன்னு அவருக்கு ஆசை காட்டி அந்த மாதிரி தான் ஹீரோ அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க. பட் அதுவும் வந்து நஷ்டமாகி கடைசியில் அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி பட தயாரிப்பிலிருந்தே கொஞ்சம் விலகி இருக்கார். ஸோ இந்த சூழலில் அயலான் படத்தை வெளியிடணும் அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனை வைத்து ஹீரோ மாதிரி படங்களை எடுத்து ஏற்பட்ட நஷ்டத்தை அவர் அடைக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் ஹீரோ அயலான் படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வருவதுங்கிறது ஒரு சந்தேகம்தான். அதையும் மீறி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் அந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சிவகார்த்திகேயனின் அடுத்த படம் என்பது அநேகமாக ராஜ்கமல் தயாரிக்கிற படமாக தான் இருக்கும். அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன, சென்னையில் வந்து ஒரு வாரமாக 10 நாளாக எடுத்தாங்க. இப்போ திருப்பி அவங்க காஷ்மீர் போய் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. இதன் பிறகு தொடங்கி அது முடியணும். ஆமாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது மாவீரனில் விஜய் சேதுபதி அவர்களோட குரலுடன் நடித்து விட்டேன், அடுத்து விஜய் சேதுபதி அவர்களோட நடிக்க போகிறேன், அவருக்கும் அதில் ஒப்புதல் இருந்துச்சு அப்படி டேட்டு கொடுத்தாருன்னா அவர் ஓகே தான் சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் நாங்கள் சீக்கிரமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றது அவர் குரல் இதில் வந்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. இல்லை, நிச்சயமாக கிடையாது. அது வந்து அது பொதுவாக தெரிஞ்சுங்க, சினிமா மேடையில் பேசுகிற பேச்சு, சினிமா நடிகர்களுடைய பேட்டிகளில் பேசுகிற பேச்சில் வந்து என்றைக்குமே உண்மை இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்க பேசுவாங்களே தவிர, நீங்கள் ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு பெரிய மனதளவில் ஒரு பெரிய விரிசலே கூட இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் நம்ம நிறையா பார்க்குறோம், நாங்கள்லாம் ஒரு 35 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நம்ம பேட்டின்னு உட்காரும் போது ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க, பேனாவை மூடி வச்சதுக்கப்புறம் அதே ஆளை பற்றி வண்ட வண்டையாக கழுவி ஊற்றுவாங்க. இதுதான் திரையுலகம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேடை பேச்சாக தான் அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து வேற ஒரு திசையில் பயணிச்சுட்டு இருக்காரு, இவர் இன்னொரு திசையில் பயணிக்கிறார். இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன், அடுத்த ரஜினி சிவகார்த்திகேயன், இவர் எப்படி விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க முடியும்? ஸோ இதெல்லாமே சும்மா மேடை பேச்சு தான். ஆனால் ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்தில் தனுஷ் அவர்களோட சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்காரு. மூணுன்ற படத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக நடித்து, அதன் பிறகு எதிர்நீச்சலில் இந்த தனுஷ் அவர்கள் இவருக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லி ஒரு டான்ஸ்லாம் கூட ஆடி கொடுத்தாரு. ஸோ இப்படி இருக்கும்போது தனுஷ் அவர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள்னு நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு இதே மாதிரி தான் சமரசமான பேச்சுவார்த்தையை பண்ணி முடித்தாங்க. அவரும் இவரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சான்ஸே கிடையாது. கனவில் கூட அந்த காம்பினேஷன் நடக்காதுங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு படத்தில் இவரை காமெடியனாக தனுஷ் தான் இவர் அறிமுகப்படுத்தினார். அன்றைக்கு இவருடைய பெரிய லட்சியம் என்னென்னா காமெடியனாக நடிக்கணும் அப்படின் தான். அதுக்கப்புறமா வாய்ப்பு இவருக்கு வந்து தனுஷ் தான் இவரை வந்து ஒரு கதாநாயகனாக ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனுடைய பண் குணமே என்னென்னா அவரை கை தூக்கி விடுகிறவர்களை தான் முதல்ல வந்து அவர் கலட்டி விடுவார். அப்படி தான் ஆர் டி ராஜாவை கலட்டி விடுவதற்கு முன்னால் அவர் கைவிட்டது யாருன்னா தனுஷை தான். அதனால் என்னென்னா ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய விரோதம் இருக்குது. அதனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்த காலத்திலையும் இவங்க சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. ஒருவேளை காலம் வந்து ஒரு பெரிய மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதிர்காலத்தில் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கான மனக்காயங்கள் ஆறுனா ஒருவேளை சேர்ந்து நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது பார்ட் 2 படங்களுக்கான வரவேற்பு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த வகையில் குமரேசன் மறுபடியும் வேலையை தொடங்கிட்டான் அப்படின்னு சொல்லி விடுதலை பார்ட் 2க்கான ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பணிகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி. ஆமாம், விடுதலை ஷூட்டிங் உங்களுக்கு போக, விடுதலை 2 ஷூட்டிங் வந்து இப்போ சிறுமலையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதம் ஷெட்யூல் போட்டு போயிருக்காங்களாம். அது எத்தனை மாதம் ஆகும்? ஆமாம், அதாவது அது வெற்றி மாறன்ங்கிறதுனால அது எத்தனை மாதம் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் சூர்யா தரப்பில் வந்து வெற்றி மாறன் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, இந்த படம் முடிவதற்கு எங்களுக்கு இந்த வருடம் ஆகும், அதனால 2024 தான் நம்ம வாடி வாசலுங்கிற மாதிரி
சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால நிச்சயமா அது இந்த வருட கடைசி வரைக்கும் இழுக்கும்னு நம்பலாம். நம்ம மிகச்சிறப்பு சார். ஆமாம், ஸோ இப்படி நிறைய விஷயங்களை பேசியாச்சு. நிறைவா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட ப்ராஜெக்ட் கே, ஆக்சுவலாக அது பிரபாஸ் சாரோடது, ஆனால் அவங்க ப்ரொமோஷன் பூரா பார்த்தீங்கன்னா கமல் சார்து கமல் சார்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட முனைப்புகள்லாம் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி வந்துருக்கு? இல்லை அதான், அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ங்கிறது இப்போதைக்கு வந்த செய்திகள் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கமல்ஹாசனை ஏன் வந்து முன்னிலைப்படுத்தி பண்ணுறாங்கன்னா, கமலுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 150 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதில் அவர் வில்லனாக நடிக்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கமல் படமாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் விக்ரம் படத்துக்கு கிடைத்த அந்த வெற்றி தான். அந்த படம் வெற்றி அடையலைன்னா இந்த படத்துக்குள் கமல்ஹாசன் போயிருக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. பட் கமலுக்கு கிடைத்த அந்த வணிக வெற்றி அவரை முன்னிலைப்படுத்தி அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அவ்வளோதான். மிகச்சிறப்பு சார். இந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கி பேசியாச்சு. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விக்ரம் பற்றி பேசணும்னால நிச்சயமாக நடிகர் விக்ரம் அவர்களை பற்றி பேசியாகணும். அவருடைய அடுத்த படம் தங்கலான், அதற்கு முன்னாடி துருவ நட்சத்திரம் வந்துடும் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் அதற்கான பாடல்கள் வெளியானது விக்ரம் அவர்களோட கெரியரில் மறுபடியும் ஒரு தொய்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை உண்மைதான் அது. ஏன்னா அந்த படத்தின் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையுமே அந்த பாடல் வந்து சிதைச்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒரு வேலைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பாடல் வரிகள் அந்த டியூன்லாம் பார்க்கும்போது அந்த பட நம்பிக்கையே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் அதை பற்றி விக்ரம் தான் சிந்திக்கணும். நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. தொடர்ந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி எங்களுக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு நான்.